குட் மார்னிங் ஓகே இந்த ஜா இந்த வீடியோவில் நம்ம ஜாவை பற்றி இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாம் இன்ட்ரட்ஷனில் என்னென்ன நம்ம பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஜாவாவோட டேஸிஸ் ஓகேங்களா ஜாவாவை எப்போ டெவலப் பண்ணாங்க ஜாவா எந்த காப்பரேஷன் இதை டெவலப் பண்ணிச்சு ஜாவாவோட ஓல்டு நேம் என்ன ஜாவாவை எதுக்காக நம்ம லேர்ன் பண்ணுறோம் நெக்ஸ்ட்டு ஜாவாவோட அப்ளிகேஷன்ஸ் இதெல்லாம் பற்றி இந்த ப்ரோ இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு ஜாவாவோட இன்ட்ரடக்ஷன் ஜாவாவை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எஃப்டிசிசி ப்ளஸ் ப்ளஸ்லாம் ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோ அதே மாதிரி ஜாவாவை பொறுத்த வரைக்கும் ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இது ஒரிஜினலாக எப்போ டெவலப் பண்ணாங்கன்னா சன்ஸ் மைக்ரோசிஸ்டம் இதை டெவலப் பண்ணாங்க டெவலப் பண்ணி எப்போ ரிலீஸ் பண்ண இயர் பார்த்திங்கன்னா நைன்டீன் நைன்டி ஃபைவ் ஜாவா வந்து ஃபஸ்ட்டு எந்த நேம்மில் கால் பண்ணாங்கன்னா ஓக் ஓ ஏகே அப்புறம் மாதிரி ஓக் அப்படிங்கிற நேமில் கால் பண்ணிணாங்க ஜாவா வந்து யார் டெவலப் பண்ணிணாருன்னு பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் கோஸ்லிங் அப்படிங்கிற பர்சன் தான் ஜாவாவை டெவலப் பண்ணார் ஜாவா பொறுத்த வரைக்கும் வெரைட்டி ஆஃப் பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் ரன் ஆகும் தட் மீன்ஸ் ஓம்னு சொல்லுவாங்க அதாவது ரைட் வான்ஸ் ரன் எனிவர் ஓகேங்களா இது எந்தெந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் உங்களுக்கு ரன் ஆகும் பார்த்தீங்கன்னா விண்டோஸு மேக் ஓயஸு அதாவது தட் மீன்ஸ் மேக் இன்டோஸ் ஓயஸ்னு சொல்லுவோம் அண்ட் வேரியஸ் வெர்ஷன் ஆஃப் யூனிக்ஸில் யூனிக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குது லின்னக்ஸ் இருக்குது ஓகேங்களா மேக்வய்ஸுங்கிறது எதில் யூஸ் ஆகிற அப்படின்னு ஆப்பிள் ஆப்பிள் கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணுற ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்னான்னு பார்த்தீங்கன்னா மேக்வோயிவ்ஸ் யூஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் பிளாட்ஃபார்ம்ஸில் வந்து பிளாட்ஃபார்ம் மீன்ஸ் ஒன்று கிடையாது ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா பிளாட்ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லி கால் பண்ணுறா அப்போ ஜாவை பொறுத்த வரைக்கும் எல்லா ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துலேயும் உங்களுக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ரன் ஆகுது நெக்ஸ்ட்டு என்ன ரீசன் இதுக்காக நம்ம ஜாவா ப்ரோக்ராமை லேர்ன் பண்ணிக்கிறோம் இப்போ இருக்க மோஸ்ட்லி எல்லா சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஜாவாங்கிறது ஒரு மெயின் பிளேஸை வந்து அதாவது மெயின் பிளேஸுக்கு வந்து மெயின் பிளேஸில் வந்து கொடுக்குறாங்க ஏன்னா இப்போ இருக்கிற சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் எல்லாருமே என்னென்னா ஜாவா ப்ரோக்ராமிங்கை வந்து லேர்ன் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ நியூவாக நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் விருந்து வந்துடுச்சு இருந்தாலும் ஜாவாக்குன்னு ஒரு முக்கியத்துவம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்து இது என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்டாக இருக்கும் ரியல் டைம் என்டிட்டிஸ் ஓகேவா ரியல் டைம் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே க்ரியேட் பண்ணுறதுக்கு ஆப் வந்து ஜாவா உங்களுக்கு யூஸ் ஆகுது அதாவது ஆப்ஜெக்ட் ஓரியன்டாக இருக்குது நெக்ஸ்ட்டு பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட்டாக இருக்கும் பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட் மீன்ஸ் என்னென்னா எல்லா ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துலையும் ரன் ஆகிறது ரொம்ப சிம்பிளாக இருக்கும் நம்ம லேர்ன் பண்ணுறது ரொம்ப ஈ ஈஸியாக லேர்ன் பண்ணி ஈஸியாக நம்ம என்ன பண்ணலான்னா யூஸ் பண்ணலாம் செக்யூராக இருக்கும் அதாவது வைரஸஸஸ்லேருந்து மெலேஷியஸ் சாஃப்ட்வேர்லேருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா இதை ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம் ஜாவா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை ஆர்கிடெக்சரல் நியூட்ரலாக இருக்கும் ஆர்கிடெக்சல் நியூட்ரல்னால் உங்களுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்திங்கன்னா தட் மீன்ஸ் கிட்டத்தட்ட பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட் மாதிரி தான் எல்லா ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துலேயும் உங்களுக்கு என்ன ஆகும் பார்த்திங்கனா இது அடாப்ட் ஆகிறது போர்ட்டபுளாக இருக்கும் போர்ட்டபுள் மீன்ஸ் அதுவும் ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறத நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா போர்ட்டபுள் அப்படின்னு சொல்கிறோம் நெக்ஸ்ட்டு ரோபஸ்ட் ரோபஸ்ட்னால் என்ன அர்த்தம் பார்த்திங்கன்னா ரிலேயபிள் தட் மீன்ஸ் ரிலேயபிள் ஓகேங்களா எந்த ஒரு ஈஸியாக எரர்ஸ் வந்தாலும் ஃபைன் பண்ணி நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அதை கிளியர் பண்ணலாம் இதுக்கு மெயினாக ஒரு கான்செப்ட் யூஸ் ஆகும் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்னுங்கிற மெக்கானிசம் அது சி ப்ளஸ் ப்ளஸ்லையும் உங்களுக்கு பார்த்துருப்போம் சி ப்ளஸ் ப்ளஸ்ஸில் எப்படி எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் ஒர்க் ஆகுதோ அதே மாதிரி ஜாவாலேயும் ஒர்க் ஆகும் ஈஸியாக எரர்ஸை நீங்கள் என்ன பண்ணலனா ஃபைன் பண்ணி கிளியர் பண்ணலாம் இந்த ரீசனுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா ஜாவாவை நம்ம லேர்ன் பண்ணுறோம் நெக்ஸ்ட் இதில் உள்ள கேரக்டர்ஸ்டிக்ஸ்ன்னு எடுத்துகிட்டிங்கன்னா உப்பு அதாவது ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லேங்குவேஜ் ஜாவா அதோடைய கேரக்டர்ஸ்டிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜாவை பொறுத்த வரைக்கும் இந்த கான்செப்ட்ஸ்லாம் என்ன பண்ணுதுன்னா சப்போர்ட் பண்ணுது ஃபாலிமாபீஸாம் டூ எபிலிட்டி டு டேக் மோர் தென் ஒன் ஃபார்ம் ஆஃப் த பாலிமாஃபீஸ் தான் இன்ஹெரிட்டன்ஸ் மீன்ஸ் ரீயூசபிலிட்டிங்கிற கான்செப்டை தான் இன்ஹெரிட்டன்ஸை செல்வோம் என்கேப்சுலேஷன்னா டேட்டாவையும் மெத்தடையும் ஒரு ஒரு சிங்கிள் கோடுக்குள்ளே கொண்டு வந்தீங்கன்னா அதை என்கேப்சுலேஷன் அப்ஸ்ட்ராக்ஷன் மீன்ஸ் ஹைட் பண்ணுறது பேக்ரவுண்ட் டீட்டெயில்ஸை ஹைட் பண்ணுறது கிளாஸஸ்ங்கிறது ஒரு ப்ளூ பிரிண்ட்டுன்னு சொல்லலாம் ஓகேங்களா ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் வந்து கிளாஸஸை பொறுத்த வரைக்கும் அதனுடைய டேட்டாஸ் இருக்கும் மெத்தட்ஸ் இருக்கும் அந்த டேட்டாஸ் இந்த மெத்தட்ஸை நம்ம ஆப்ஜெக்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆக்சஸ் பண்ணுவோம் இன்ஸ்டன்ஸ்னால் வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகும் அதாவது இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இன்ஸ்டன்ஸ் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம் மெத்தடை பொறுத்த வரைக்கும் ஏதாச்சும் ஒரு டாஸ்கை பர்ஃபார்ம் பண்ணுறது மெசேஜ் பாசிங்னா உங்களுக்கு என்ன கம்யூனிகேஷன் சென்டர் ரிசீவருக்கு அதாவது மோர் தென் ஆப்ஜெக்ட்ஸ்குள்ளே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா கம்யூனிகேஷன் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லேங்குவேஜுக்கும் ப்ரொசீஜர் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லேங்குவேஜ்க்குள்ள டிஃப்ரென்ஸு டெஃபினேஷனை பொறுத்தவரைக்கும் ஊப்பனாக எப்படின்னு சொல்கிறோன்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் பாப்பை பொறுத்த வரைக்கும் ப்ரொசீஜர் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் அப்ரோச்சை பொறுத்த வரைக்கும் ஊப் உங்களுக்கு எப்படி இருக்கும் பாட்டம் அப் அப்ரோச்சாக இருக்கும் பாப்பு டாப் டவுன் அப்ரோச்சாக இருக்குது டிவிஷனை பொறுத்த வரைக்கும் இதில் உள்ளது எல்லாமே ப்ரோக்ராம்ஸ் எப்படி டிவைட் பண்ணியிருப்போம்னா ஆப்ஜெக்ட்ஸாக டிவைட் பண்ணுவோம் அதோடைய இன்ட்ராக்ஷன் நடக்கும் இங்கே பொறுத்த வரைக்கும் ஃபங்க்ஷன்ஸாக என்ன பண்ணியிருப்பாங்க டிவைட் பண்ணியிருப்பாங்க அதை வச்சு இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க இன்ஹெரிட்டன்ஸ் வந்து ஊப் சப்போர்ட் பண்ணும் பாப் சப்போர்ட் பண்ணாது அக்சஸ் கண்ட்ரோட பொறுத்த வரைக்கும் நிறைய அக்சஸ் மெட் மாடிஃபைர்ஸ் யூஸ் பண்ணலாம் இங்கே பாப்பை பொறுத்த வரைக்கும் அக்சஸ் மாடிஃபையரை சப்போர்ட் பண்ணாது டேட்டா ஹைடிங்னா என்காப்சுலேஷனுங்க ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணி டேட்டாவை ஹைட் பண்ணிக்கலாம் இங்கே டேட்டா ஹைடிங்கிறது கான்செப்டே பாப்புலர் நம்மளுக்கு கிடையாது இது குளோபலாக தான் நம்ம அக்சஸ் பண்ணுவோம் எக்ஸாம்பிளுக்கு ஊப்புக்கு வந்து சி ப்ளஸ் ப்ளஸ் ஜாவாவை சொல்லலாம் பாப்புக்கு சியும் பாஸ்களை எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கிளாஸஸ் இன் ஜாவா எப்படி வந்து ஒரு கிளாஸை நம்ம ஜாவால் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம் கிளாஸ் பொறுத்த வரைக்கும் எதோடய ப்ளூ பிரிண்ட்டுன்னு சொல்கிறாங்கன்னா ஒரு இண்டிவிஜுவல் ஆப்ஜெக்ட்ஸோட ஒரு ப்ளூ பிரிண்ட்டை தான் உங்களுக்கு என்னான்னு சொல்கிறாங்கன்னா கிளாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம கிளாஸை கிரியேட் பண்ணுறோம் கிளாஸ் எப்படி க்ரியேட் பண்ணுவாங்கன்னா கிளாஸு கிளாஸ் நேம் கொடுக்கணும் வித்தின் தி பிரேசஸ் குள்ளே ஓப்பன் அண்ட் க்ளோஸிங் ப்ரேசஸ்குள்ளே வேரியபிள் டிக்ளரேஷன் பண்ணிக்கலாம் மெத்தடோடைய டிக்ளரேஷன் பண்ணிக்கலாம் ஓகேங்க இதுக்கு முன்னாடி கிளாஸ்க்கு முன்னாடி நம்ம எக்ஸஸ் ஸ்பெசிஃபை யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணலாம் இல்லைனா ஆப்ஷனல் தான் பப்ளிக்னு கொடுக்கலாம் கொடுக்காமையும் நம்ம எடுத்துக்கலாம் பப்ளிக்கும் கொடுக்காமேட்டால் ஆட்டோமெட்டிக்காக அது பப்ளிக்காக தான் எடுத்துக்கும் ஓகே இங்கே நான் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன் இண்டிஜுவலாக ஏஜுன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன் ஒரு மெத்தடை நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன் ஜஸ்ட்டு ஒரு கிளாஸ்க்குள்ளே ஒரு வேரியபிள் டிக்ளரேஷனும் மெத்தட் டிக்ளரேஷனும் இப்படி தான் நடக்கும் இதுக்கு சின்டாக்ஸாக நம்ம சொல்லணும்னா எப்படி கொடுக்கணும்னா கிளாஸு கிளாஸோடைய நேம் கொடுப்பாங்க வித்ன் தி ஓப்பன் அண்ட் க்ளோஸிங் ப்ளேஸஸுக்குள்ளே வேரியபிளோட டிக்ளரேஷன் டேட்டா டைப்னு கொடுத்து வேரியபுளோட டிக்ளரேஷன் டேட்டா ரிட்டன் டைப்பை வந்து கொடுத்து மெத்தட் டிக்ளரேஷனும் நம்ம கொடுத்துக்கலாம் கிளாஸை பொறுத்த வரைக்கும் இதில் த்ரீ டைப்ஸ் ஆஃப் உங்களுக்கு என்ன இருக்குன்னா வேரியபிள் டைப்ஸ் இருக்குது லோக்கல் வேரியபிள்ஸ் ஒன்று இருக்கும் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸ் ஒன்று இருக்கும் கிளாஸ் வேரியபிள்ஸ் லோக்கல் வேரியபிள்ஸ்னால் உங்களுக்கு என்ன அர்த்தம்னா ஒரு கிளாஸ்க்குள்ள ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணும் போது ப்ரைவேட்டாக கொடுத்துட்டிங்கன்னா ப்ரைவேட்டாக கொடுத்துட்டிங்கன்னா வித்தின் தி கிளாஸ்க்குள்ளே மட்டும்தான் அந்த வேரியபிள்ஸை அக்சஸ் பண்ண முடியும்னு தவிர அவுட் சைட் ஆஃப் தி கிளாஸில் அக்சஸ் பண்ண முடியாது அந்த மாதிரி உள்ள வேரியபிள்ஸை நம்ம என்ன வேரியபிள்ஸ்னு சொல்கிறாங்கன்னா லோக்கல் வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லி கால் பண்ணுறாங்க இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸ்னால் என்ன அர்த்தம் பார்த்திங்கனா ஜஸ்ட்டு வந்து இன்ஸ்டன்ட்டாக நம்ம கிரியேட் பண்ணுறது கிளாஸ்க்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி அதை ஒர்க்கை அப்புறமா ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆகிறதை நம்ம என்ன சொல்கிறோம்னா இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் கிளாஸ் வேரியபிள்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு கிளாஸ்குள்ளே க்ரியேட் பண்ணுற வேரியபிள்ஸ் தான் கிளாஸ் வேரியபிள்ஸ் இதை நம்ம பப்ளிக்காவும் டிக்ளேர் பண்ணலாம் இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட்டாக டிக்ளேர் பண்ணிக்கலாம் பப்ளிக்காக டிக்ளேர் பண்ணால் அவுட்ஸைட் தி கிளாஸில் உங்களுக்கு அக்சஸ் ஆகும் இல்லைன்னா ப்ரைவேட்டாக டிக்ளேர் பண்ணியிருந்தீங்கன்னா வித் இன் தி கிளாஸ்குள்ளே மட்டும்தான் உங்களுக்கு யூஸ் ஆகும் நெக்ஸ்ட்டு ஆப்ஜெக்ட்ஸ் ஒரு ஜாவில் எப்படி ஆப்ஜெக்ட்ஸை பற்றி எப்படி ஆப்ஜெக்ட்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறாங்க ஆப்ஜெக்ட்ஸ்னால என்ன யூஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இப்போ கிளாஸை பொறுத்த வரைக்கும் எப்படி வந்து ஆப்ஜெக்ட்ஸோட ப்ளூ பிரிண்ட்டாக இருக்கோ அதே மாதிரி ஆப்ஜெக்ட்டை எதுவும் இதை வச்சு தான் நம்ம கிரியேட் பண்ணுவோம்னா கிளாஸை வச்சு தான் கிரியேட் பண்ணுவோம் நார்மலாக வந்து சி ப்ளஸ் ப்ளஸில் எப்படி ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுவாங்கன்னா கிளாஸோடைய நேமும் ஆப்ஜெக்ட் நேம் கொடுத்து ஜஸ்ட் செமிகோலன் மட்டும் கொடுத்தா போதும் ஆனால் ஜாவை பொறுத்த வரைக்கும் எப்படி வந்து ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணணுன்னா கிளாஸோடைய நேம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஜெக்டோடைய நேம் ஈக்குவல் டு நியூன்னு ஒரு ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணோம் அந்த நியூங்கிற ஆப்ரேட்டர் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா மெமரி டிக்ளரே மெமரியை வந்து அலக்கேஷன் பண்ணுறதுக்காக நம்ம என்ன ஒரு வேரியபிள்ஸை போய் அக்சஸ் பண்ணாலும் சரி எப்படி இருந்தாலும் ஆப்ஜெக்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம வேரியபிள்ஸையே அக்சஸ் பண்ண போறையும் மெத்தட்ஸே அக்சஸ் பண்ண முடியும் அப்போ வேரியபிளையும் மெத்தடையும் அக்சஸ் பண்ணும் போது அதுக்கான ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் அலக்கேஷன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற கீவேர்டு தான் என்னென்னு சொல்கிறாங்கன்னா ஆப்ரேட்டர் தட் மீன்ஸ் கீவுன்னு சொல்லலாம் இல்லை ஆப்ரேட்டர்னு சொல்லலாம் அது நியூ இந்த நியூங்கிற ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி நம்ம என்ன செய்கிறோம் பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ணுறோம் இதில் வந்து த்ரீ ஸ்டெப்ஸில் நம்ம கிரியேட் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு டிக்ளரேஷன் பண்ணோம் ஓகேங்களா ஒரு ஆப்ஜெக்டோடைய டைப்பை டிக்ளரேஷன் பண்ணும் இன்ஸ்டானிஷேஷன் பண்ணும் அதை நியூ கீவோட கொடுத்து ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணணும் இன்சுலைசேஷன்னா என்ன அர்த்தம்னா ஒரு கன்ஸ்ட்ரக்டரையும் நம்ம கால் பண்ணுற மாதிரி இன்சுலேஷேஷன் தான் கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க ஓகேவா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க இது சாம்பிளுங்கிறது ஒரு கிளாஸ் நேம் எஸ் ஒனுங்கிறது ஆப்ஜெக்ட் நேம் நியூ திருப்பி என்ன கொடுக்கணுன்னா கிளாஸ் நேமே கொடுத்து நீங்கள் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பேரண்ட் டீசர் நம்ம என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணோம் ஒரு ப்ரோக்ராம் பார்ப்போம் ஃபஸ்ட் இடத்துக்கூடையே நம்ம என்னத்த இம்போர்ட் பண்ணுறோன்னா ஹெட்ரோஃபைலை இம்போர்ட் பண்ணுறோம் ஜாவா டாட் ஐஓ டாட் ஸ்டார் செமிகால் ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன் சாம்பிள்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸு அதில் இண்டிஜரில் ஏ ஈக்வல் டு டென்னு கொடுத்து ஒரு மெத்தடை டிக்ளேர் பண்ணியிருக்கேன் சிஸ்டன் டாட் அவுட் டாட் ப்ரிண்ட் வந்ததுக்குள்ளே அந்த ஏவோட வேல்யூவை நம்ம ப்ரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம் இது ஒரு கிளாஸ் முடிஞ்சிச்சு நெக்ஸ்ட்டு வந்து மெயின் கிளாஸில் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி ஷோங்கிற மெத்தடை நான் என்ன செய்ய போகிறேன்னா கால் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு இன்னொன்று மெயின் கிளாஸுக்கு ஒரு கிளாஸ் மெயின் கிளாஸுக்கு ஒரு கிளாஸ் நேம் க்ரியேட் பண்ணியிருக்கேன் கிளாஸ் சாம்பிள் டூன்னு சொல்லிட்டு எப்போதுமே மெயின் கிளாஸ்க்கு மேலே என்ன கிளாஸ் நேம் இருக்கோ அதை தான் நம்ம என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா ஃபைல் நேமாக சேவ் பண்ணணும் பப்ளிக் ஸ்டார்டிங் வாயிட் மெயின்னாக ஸ்ட்ரிங் ஆர்குமெண்ட்ஸ் ஆஃப்னு கொடுத்தாச்சு இப்போ எந்த கிளாஸ்க்கு நீங்கள் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும் பார்த்திங்கன்னா எந்த கிளாஸுடைய மெம்பர்ஸையும் மெத்தட்ஸையும் அக்சஸ் பண்ண போகிறீங்களா அந்த கிளாஸுக்கு தான் நம்ம என்ன செய்யணும் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும் இங்கே ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிரு பின் பண்ண போகிற கிளாஸுடைய நேம் என்னான்னு பார்த்திங்கன்னா சாம்பிள் சாம்பிளுக்கு எஸ் ஒன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன் நியூங்கிற ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணி சாம்பிள் ஆஃப் கொடுத்துருக்கேன் திருப்பி கிளாஸோடைய நேம் வரும் ஜஸ்ட்டு எஸ் ஒன் டாட் ஷோ ஆஃப்னு கொடுக்கும்போது இந்த ஷோங்கிற மெத்தடை கால் பண்ணி உங்களுக்கு என்ன ப்ரிண்ட் பண்ணியிருக்கோன்னா அவுட்புட்டில் ஏயுக்கள் ட்ரெட் டென் அப்படிங்கிறது ப்ரிண்ட் பண்ணியிருக்கோம் தேங்க் யூ